ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்க வில்லேஜ் மாஸ்டர். மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப பயனுள்ள டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து லாட் கிளாஸ் நம்ம போட போகிறோம். முதுகுக்கான பயிற்சிகள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஜிம்முக்குள்ளே போகலாம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் எல்லாம் எப்படி பண்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வார்ம் அப் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, பிளட் வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக பண்றோம். பிளட் வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆகி பம்பிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து ஹீட் ஆகும், அதனால வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதனால எந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுங்க. 10 நிமிஷம் வார்ம் அப் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபில் அப்ஸ் பண்ண போறீங்க. ஃபில் அப்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வைடி கிரிப் பிடிங்க. வைடி கிரிப் பிடிச்சி 1 slowly down, 2 slowly down, 3 slowly down. இது போல உங்களால எத்தனை ரிப்ஸ் பண்ண முடியுமோ, 8, 10 எத்தனை ரிப்ஸ் பண்ண முடியுமோ ரிப்ஸ பிரிச்சு 3 செட்டா பண்றீங்க. 3 செட்டுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நம்ம பயிற்சியில முதல் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா லாட் புல் டவுன் பண்ண போறோம். லாட் புல் டவுன்னா அதுதான். லாட் புல் டவுன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுடைய கைகள் வந்து எந்த மாதிரி பிடிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டரை விட கொஞ்சம் அகலமா பிடிச்சிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆள்காட்டி விரல இந்த பெண்டில் வச்சு பிடிச்சிக்கிறீங்க. பெண்டில் வச்சு பிடிக்கிறீங்க, பிடிச்சி டவுன், 1 ஸ்லோலி டவுன் பண்றீங்க, 2 ஸ்லோலி. இழுக்க சொல்லவும் பொறுமையா இழுக்கணும், அதே மாதிரி விட சொல்லவும் பொறுமையா விடணும். எடுத்துட்டு வரீங்க, நல்லா குயிஸ் பண்றீங்க, குயிஸ் பண்ணி பொறுமையா டவுட் பண்றீங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய லாட்டுக்களை எழுத்து சொல்ல ஒரு புத்தகத்தை மாதிரி ஓபன் பண்றீங்க. லாட்டுக்களை எழுத்து புத்தகம் மாதிரி ஓபன் பண்ணி மறுபடியும் விட சொல்ல புத்தகத்தை மூற மாதிரி வரும். இங்க பாருங்க, இப்படி இழுக்கிறீங்க, உங்க லாட் நல்லா ஓபன் பண்றீங்க, நல்லா குயிஸ் பண்றீங்க, பொறுமையா விடுறீங்க. பிரீத் அவுட், 1 2 உங்களுடைய பாடி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க பாடி வந்து கெயின் பண்றீங்க அப்படின்னா 8 ரெப்ஸ் போடுங்க. அதே வந்து உங்க பாடி வெயிட் அதிகமா இருக்கு, நீங்க பாடி வெயிட்டை வந்து கம்மி பண்றீங்க அப்படின்னா 12 ரெப்ஸ் போடுங்க. அதாவது 8 ரெப்ஸ் போட சொல்ல வெயிட் கொஞ்சம் அதிகமாகவும், 12 ரெப்ஸ் போட சொல்ல வெயிட் கம்மியாகவும் போடும். அதோடைய இரண்டாவது பயிற்சி டம்பிள் ஃபுல் ஓவர் சொல்லுவாங்க. இது நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சி எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய லாட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வி ஷேப்ல வந்துருச்சு, அந்த வி ஷேப்ல வந்து கட்டிங் வரணும் அப்படின்னு நம்ம இது பண்றோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டம்பிள் தேவை. டம்பிளை வச்சு எப்படி பிடிச்சி எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்றேன். காலத்துல இந்த வச்சுக்கீங்க, முட்டிக்கு நேரா இந்த காலை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க. இந்த கிரிப் வந்து இப்படி பிடிச்சிக்கிங்க. இந்த கிரிப் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். சென்டர் வைக்காதீங்க, இந்த கிரிப்பை பிடிச்சிங்க. பாருங்க, வெயிட் ரைட் ஸ்லோலி டவுன் அப். நம்மளுடைய லுக் வந்து நேரா இருக்கணும், இந்த பார்வை வந்து நேரா வச்சுக்கீங்க. பண்ண சொல்ல வந்து பாடிய ரொம்ப எப்படி திருப்பாதீங்க, அது ரொம்ப ராங்கு. 1 டவுன் 2 டவுன். இதுவும் அதே போலதான், உங்களுடைய பாடி வெயிட் வந்து அதிகமா இருந்துச்சு, நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா 8 ரெப்ஸ் போடுங்க, வெயிட்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே உங்களுடைய பாடி வெயிட் கம்மியாக இருக்கு, நான் பாடி கெயின் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மிதமான எடையோட 12 ல் இருந்து 15 ரெப்ஸ் வரைக்கும் போடுங்க. லெஃப்ட்ல என்ன எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ அதே ரைட்லயும் செய்யுங்க. பயிற்சியுடைய மூணாவது எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா வென் பார் ஓவர் சொல்லுவாங்க. வென் பார் ஓவர் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு பார் தேவை. இப்ப நம்ம பார் எடுத்து ரெடியா வச்சுட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த ராட பிடிக்கிறதுக்கு முன்ன உங்களுடைய ஷோல்டரு, உங்களுடைய ஷோல்டரு அகலத்தை விட கொஞ்சம் சற்று கொஞ்சம் அதிகமா பிடிச்சிக்கிறீங்க. கிரிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிடிச்சி பொசிஷனுக்கு வரீங்க, லைட்டா சாஃப்ட் பண்ணி இந்த பெண்ட் பண்ணிக்கிறீங்க. பெண்ட் பண்ணிட்டு பிரீத் அவுட், இங்க பாருங்க, 1 2 3 4 5 மேல எடுத்துட்டு வரீங்க, மசில்ஸ் நல்லா குயிஸ் பண்றீங்க. ஸ்லோலி டவுன் அப் குயிஸ், ஸ்லோலி டவுன் அப் குயிஸ், ஸ்லோலி டவுன்.
பிரீத் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க் அவுட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 3 செட் பண்ணுவீங்க, 3 செட் பண்ணுவீங்க. வெயிட் வந்து உங்களுடைய வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வெயிட் கம்மியா போட்டு ரெப்ஸ் அதிகமாக்குறீங்க. அதே வெயிட் உங்களுடைய வெயிட் வந்து கம்மியா இருந்து நீங்க பாடி கெயின் பண்ண போறீங்க அப்படின்னா வெயிட் அதிகமா போடுங்க, 8 ரெப்ஸ் பண்ணுங்க. பயிற்சியோடைய எண்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். பயிற்சியில கடைசியா நம்ம பண்ண போற கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ரோயிங் சொல்லுவாங்க. உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வெயிட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த லாட் மூலமா ஸ்லோவா டவுன் பண்றீங்க. லாட் 1 ப்ரீத் அவுட் பண்றீங்க, மசில்ஸ் நல்லா குயிஸ் பண்றீங்க, ஸ்லோவா விடுறீங்க, அப் குயிஸ் பண்றீங்க, ஸ்லோவா விடுறீங்க, 1 2 3 4. இதுவும் பாத்தீங்கன்னா பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்து பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பாடி வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கம்மியான வெயிட் போட்டு அதிகமான ரெப்ஸ் பண்றீங்க. உங்க பாடி வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமான வெயிட் போட்டு கம்மியான ரெப்ஸ் பண்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய வில்லேஜ் மாஸ்டர். பாய்.